ஹாய் எவ்ரிவான், நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது காஸ்மிக் இன்ஃபோ அண்ட் நான் உங்கள் ஹோஸ்ட். இப்போ இந்த வீடியோவை நீங்கள் யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அதுக்கு முக்கியமான காரணம் இன்டர்நெட் தான். நம்மளோட டே டு டே லைஃப்ல இந்த இன்டர்நெட்ங்கிற ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய மேஜர் ரோலை ப்ளே பண்ணிட்டு இருக்கு. வாட்ஸ்அப், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அண்ட் யூடியூப்னு பல ரூபத்தில் நாம இன்டர்நெட்டை யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஆனால் இந்த இன்டர்நெட்டை கம்ப்ளீட்டாக சேஃப்னு சொல்லவே முடியாது. ஏன்னா இன்டர்நெட்க்கு டிசி காமிக்ல வர டூ ஃபேஸ்ங்கிற கேரக்டர் மாதிரியே பிரைட் சைடும் இருக்கு அண்ட் ஆல்சோ டார்க் சைடும் இருக்கு. இந்த இன்டர்நெட்டை யூஸ் பண்றதுக்கு முன்னாடி முக்கியமான மூணு விஷயங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும். அது என்னன்னா சர்ஃபேஸ் வெப், டீப் வெப் அண்ட் டார்க் வெப். ஃபார் எக்ஸாம்பிள், தண்ணியில முழுகிட்டு இருக்கிற ஒரு ஐஸ்பர்க டோட்டல் இன்டர்நெட்டா கன்சிடர் பண்ணிக்கோங்க. அதுல தண்ணிக்கு மேல கிளியரா தெரியற ஐஸ்பர்கோட போர்ஷன் தான் சர்ஃபேஸ் வெப். சர்ஃபேஸ் வெப் வந்து பாத்தீங்கன்னா டோட்டல் இன்டர்நெட்ல வெறும் 10% மட்டும்தான். இந்த சர்ஃபேஸ் வெப்ல தான் கூகுள், யாஹூ, பிங், பைடு மாதிரியான சர்ச் இன்ஜின்ஸ் மூலமா நமக்கு தேவையான வெப் பேஜஸ் அண்ட் சைட்ஸ் நாம ஆக்சஸ் பண்றோம். அதாவது நாம இன்டர்நெட்டை யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நார்மலாவும் கேஷுவலாவும் ஈஸியா இன்டர்நெட் கண்டென்ட் ஆக்சஸ் பண்ண யூஸ் பண்றது இந்த சர்ஃபேஸ் வெப் தான். ஈவன் நாம யூஸ் பண்ற சோசியல் மீடியா கூட இந்த கேட்டகரியில தான் அடங்கும். அடுத்தது அந்த தண்ணிக்கு கீழே மீதி இருக்கிற ஐஸ்பர்கோட போர்ஷன் தான் டீப் வெப். சர்ஃபேஸ் வெப் போக டோட்டல் இன்டர்நெட்ல மீதி இருக்கிற 90% ஸ்பேஸை கவர் பண்றது இந்த டீப் வெப் தான். கூகுள்ல சர்ச் பண்ணி கிடைக்காத எல்லா விஷயமும் இந்த டீப் வெப் குள்ள தான் இருக்கும். டீப் வெப் வந்து பாத்தீங்கன்னா சர்ஃபேஸ் வெப்க்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்கும். அதாவது டீப் வெப் வந்து கூகுள் மாதிரியான எந்த ஒரு சர்ச் இன்ஜின்ஸ் கூடயும் இண்டெக்ஸ்டா இருக்காது. சோ டீப் வெப்ல இருக்கிற எந்த ஒரு இன்டர்நெட் கண்டென்ட்டையும் நம்மளால சர்ச் இன்ஜின்ஸ் மூலமா சர்ச் பண்ணி பார்க்கவே முடியாது. ஆனா டீப் வெப்க்கு தனியா கேண்டில் மாதிரியான நிறைய சர்ச் இன்ஜின்ஸ் இருக்கு. சோ அது மூலமா அந்த இன்டர்நெட் கண்டென்ட்டை சர்ச் பண்ணி பார்க்க முடியும். அப்படி இந்த டீப் வெப்ல என்னதான் இருக்குன்னு கேட்டீங்கன்னா நம்மளோட பர்சனல் இமெயில் அக்கௌண்ட், ஒவ்வொரு கம்பெனிஸும் ஸ்டோர் பண்ணி வைக்கிற அவங்களோட பிரைவேட் டேட்டா, மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ், லீகல் டாக்குமெண்ட், ஈவன் நம்ம சோஷியல் மீடியால லாகின் பண்றதுக்கு நம்ம என்டர் பண்ற யூசர் நேம், பாஸ்வேர்டு, இந்த மாதிரியான எக்கச்சக்கமான விஷயம் தான் இந்த டீப் வெப்ல இருக்கு. இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்லணும்னா கவர்மெண்ட் வந்து நம்மளோட ஆதார் டீடைல்ஸை இன்டர்நெட்ல சேஃபா ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்கல்ல, அந்த இடம் தான் இந்த டீப் வெப். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா டீப் வெப்ல உங்களோட செக்யூரிட்டி பர்பஸ்க்காக உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்களே ஆக்சஸும் பண்ணலாம். வெல், இந்த டீப் வெப்பை யூஸ் பண்றது சேஃபான்னு கேட்டீங்கன்னா சேஃப் தான். ஆனா அதே டைம்ல இதுல கொஞ்சம் நிறைய ரிஸ்கான விஷயமும் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், டீப் வெப்ல உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்க ஆக்சஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்க ஆக்சஸ் பண்ணிட்டு இருக்கிற அதே டைம்ல உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கே தெரியாம இன்னொருத்தனும் சேர்ந்து ஆக்சஸ் பண்ணிட்டு இருப்பான். இந்த மாதிரியான சிச்சுவேஷன் வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் எப்பவுமே எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான பாஸ்வேர்டை வைக்காம ஸ்ட்ராங்கான யூனிக்கான பாஸ்வேர்டை வைக்க சொல்றாங்க. அண்ட் ஆல்சோ டீப் வெப் ஆக்சஸ் பண்ணும்போது ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்றது, மணி டிரான்ஸ்ஃபர் பண்றது, அமௌண்ட் பே பண்றது, உங்களோட டெபிட் ஆர் கிரெடிட் கார்டு இன்ஃபர்மேஷன்ஸ் என்டர் பண்றதுன்னு எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணக்கூடாது. அதுலயும் முக்கியமா பப்ளிக் வைஃபைல கனெக்ட் பண்ணி டீப் வெப் ஆக்சஸ் பண்ணவே கூடாது. ஏன்னா இந்த மாதிரியான விஷயத்துல உங்களோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் திருடப்படுறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. பேசிக்கா IRS வந்து இமெயில் வழியா நம்மளோட எந்த ஒரு இன்ஃபர்மேஷன்ஸையும் கேட்க மாட்டாங்க. சப்போஸ் உங்களோட சோசியல் செக்யூரிட்டி நம்பரை ரெஜிஸ்டர் பண்ண சொல்லி IRS பேர்ல ஏதாச்சும் இமெயில் வந்தா தப்பி தவறி கூட உங்களோட செக்யூரிட்டி நம்பரை என்டர் பண்ணிடாதீங்க. இது எதுக்காக கேட்டீங்கன்னா டீப் வெப்ல இருக்கிற உங்களோட பர்சனல் அக்கௌண்ட்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் திருடுறதுக்காக தான். இந்த ப்ராசஸ் ஃபிஷிங்னு சொல்லுவாங்க. சோ ஏதாச்சும் இந்த மாதிரியான மெயிலோ இல்ல ரெஜிஸ்டர் பண்றதுக்கான லிங்கோ உங்களுக்கு வந்துச்சுன்னா அதை கண்டுக்கவே கண்டுக்காதீங்க. டீப் வெப்ல இந்த மாதிரியான ரிஸ்கான விஷயத்தை சேஃப்டி ஹேண்டில் பண்ணாலே போதும், மத்தபடி எல்லாமே சேஃப் தான். டீப் வெப்குள்ள டீப்பா உள்ள போனா உள்ள இருக்கிற வில்லங்கம் தான் டார்க் வெப். டீப் வெப்ல இருக்கிற 6% போர்ஷன் தான் இந்த டார்க் வெப். டார்க் வெப்பும் டீப் வெப் மாதிரி தான் எந்த ஒரு சர்ச் இன்ஜின்ஸ் கூடவும் இண்டெக்ஸ்டா இருக்காது. சோ இதை ஆக்சஸ் பண்ணணும்னா த ஆனியன் ரவுட்டர்ங்கிற டார் ப்ரௌசரை தான் யூஸ் பண்ணணும். யூஸ்வலா நம்ம ஆக்சஸ் பண்ற வெப்சைட் அட்ரஸ் வந்து பாத்தீங்கன்னா .com.in.net.org மாதிரியான டாப் லெவல் டொமைன்ல தான் முடியும். அதே மாதிரி டார்க் வெப்ல இருக்கிற வெப்சைட் வந்து பாத்தீங்கன்னா .onங்கிற டாப் லெவல் டொமைன்ல தான் முடியும். டார்க் வெப் பேருக்கு ஏற்ற மாதிரி இதில் அதிகமாக இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் தான் நடக்கும். ட்ரக்ஸ், வெப்பன்ஸ், ஃபேக் பாஸ்போர்ட், ஃபேக் லைசன்ஸ், ஃபேக் பர்த் சர்டிஃபிகேட், ஃபேக் அக்கௌண்ட் அண்ட் மற்றவங்களோட கிரெடிட் கார்டு டீடைல்ஸ்னு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த டார்க் வெப்ல இல்லீகலாக கிடைக்கும். அதுலேயும் முக்கியமாக மனுஷங்களோட ஆர்கன்ஸும் பாடி பார்ட்ஸும் அண்ட் ஆல்சோ மனுஷங்களோட தோல்லையே செய்யப்பட்ட பெல்ட், பேக் மாதிரியான ஹியூமன் ப்ராடக்ட்ஸும் இந்த டார்க் வெப்ல சேல் பண்ணுவாங்க. இதில் மிஸ்ட்ரி பாக்ஸ்னு ஒரு பாக்ஸையும் சேல் பண்ணுவாங்க. அந்த பாக்ஸில் என்ன இருக்குன்னு பாக்ஸை பர்ச்சேஸ் பண்ணி ஓப்பன் பண்ணுறவங்களுக்கு தான் தெரியும். இந்த மிஸ்ட்ரி பாக்ஸை வாங்கினதில் நிறைய பேருக்கு ஹியூமன்ஸ் அண்ட் அனிமல்ஸோட பாடி பார்ட்ஸ் தான் கிடைச்சது அதிகம். இதையெல்லாம் யார் சேல் பண்றாங்க, யார் பர்ச்சேஸ் பண்றாங்கன்னு யாருக்குமே தெரியாது. அண்ட் இந்த ப்ராடக்ட்ஸை பர்ச்சேஸ் பண்றதுக்கு பிட்காயின்ங்கற கிரிப்டோ கரன்சியை தான் யூஸ் பண்ணுவாங்க. பேசிக்கா பிட்காயின் வந்து பாத்தீங்கன்னா நம்ம யூனிவர்ஸ்க்கு ஒரு காமனான டிஜிட்டல் கரன்சின்னு சொல்லலாம். இல்லீகல் ப்ராடக்ட்டை சேல் பண்றது மட்டும் இல்லாம ஆளுங்களை கடத்துறது, கொலை பண்றது, ஒருத்தரோட லேப்டாப் ஆர் ஸ்மார்ட் போனை ஹேக் பண்ணி அவங்களோட ஃப்ரண்ட் கேமரா வழியா அவங்கள பாக்குறது, அனிமல்ஸை பயங்கரமா டார்ச்சர் பண்ற வீடியோ, மனுஷங்களை எப்படி சமைக்கிறதுன்னு சொல்லி கொடுக்கற வீடியோ அண்ட் சைல்ட் போர்னோகிராஃபி
மாதிரியான பயங்கரமான விஷயங்களும் இந்த டார்க் வெப்ல இருக்கு. அதுலயும் முக்கியமா ரெட் ரூம், மனுஷங்களை கொடூரமா டார்ச்சர் பண்ற வீடியோவை டார்க் வெப்ல இருக்கிற ஒரு வெப்சைட்ல லைவா ஸ்ட்ரீம் பண்ணுவாங்க. ஆடியன்ஸோட லைவ் கமெண்ட்ஸ்க்கு ஏத்த மாதிரியே அந்த வீடியோல இருக்கிறவங்கள மரண கொடூரமா டார்ச்சர் பண்ணுவாங்க. இந்த மாதிரி விஷயத்தை ஏன் பண்றாங்க, எதுக்கு பண்றாங்கன்னு யாருக்குமே தெரியல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், டார்க் வெப்ல இந்த மாதிரியான விஷயங்கள் எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, மிட் 90s ஒவ்வொரு சீக்ரெட் ஏஜென்ட்ஸும் அவங்களோட இன்ஃபர்மேஷன் அண்ட் மெசேஜஸ் இன்னொரு சீக்ரெட் ஏஜென்ட்ஸ் கிட்ட அனானிமஸா எக்ஸ்சேஞ்ச் பண்றதுக்காக தான் US கவர்மெண்ட் வந்து இந்த டார்க் வெப் கிரியேட் பண்ணாங்க. அண்ட் அதை ஆக்சஸ் பண்றதுக்காகவே டார்ங்கிற இந்த ஆனியன் ரவுட்டரை வந்து US மிலிட்டரி ரிசர்ச்சர்ஸ் வந்து கிரியேட் பண்ணாங்க. இதுல அவங்களுக்கு இருந்த ப்ராப்ளம் என்னன்னா, சீக்ரெட் ஏஜென்ட்ஸ் மட்டும் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற இந்த டார்க் வெப்ல ஏதாச்சும் ஒரு ஹேக்கர் உள்ள நுழைஞ்சு அவங்களோட இன்ஃபர்மேஷன்ஸ் ஹேக் பண்ணிட்டாங்கன்னா பெரிய பிரச்சனையா ஆயிரும். சோ இந்த ஆனியன் ரவுட்டரை எல்லாரும் யூஸ் பண்ற மாதிரி பப்ளிக்கா ரிலீஸ் பண்ணாங்க. பல பேர் சேர்ந்து அந்த ஆனியன் ரவுட்டரை யூஸ் பண்றதுனால அந்த சீக்ரெட் ஏஜென்ட்ஸ்க்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது, வரவும் இல்ல. இந்த மாதிரி ஆரம்பிச்ச டார்க் வெப் தான் இன்னைக்கு பல இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் நடக்கிற டார்க் வேர்ல்டா மாறி இருக்கு. இந்த டார்க் வெப்ல இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் பண்ற யாருமே மாட்டலையான கேட்டீங்கன்னா, எக்கச்சக்கமான ட்ரக்ஸ் டார்க் வெப்ல சேல் பண்ணதால சில்க் ரோட்ங்கிற ஆன்லைன் டார்க் மார்க்கெட்டோட ஃபவுண்டரான ரோஸ் வில்லியம் ஆல்பிரெஸ்ட 2013 அரெஸ்ட் பண்ணாங்க. அவர் அரெஸ்ட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அவர்கிட்ட 1.2 பில்லியன் US டாலர்ஸ் இருந்திருக்கு. சில்க் ரோட் மட்டும் இல்லாம ஆல்பாபே அண்ட் ஹான்சான மத்த ஆன்லைன் டார்க் மார்க்கெட்டும் சிக்கிச்சு. இவங்க எல்லாரும் ஏதோ மிஸ்டேக் பண்ணதாலயோ இல்ல ரொம்ப அசால்ட்டா இருந்ததாலயோ தான் மாட்டிருக்காங்க. அண்ட் மாட்டின எல்லா டார்க் மார்க்கெட்ஸையும் ஷட் டவுனும் பண்ணிட்டாங்க. டார்க் வெப் யூஸ் பண்ணிட்டு இருக்கும் போது தேவையில்லாத லிங்க்ஸ் எல்லாம் இடையிலடையில வந்துகிட்டே இருக்கும். அது என்னன்னு தெரியாம தப்பி தவறி அந்த லிங்கை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களை யாரோ ஒருத்தர் கண்காணிக்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னு அர்த்தம். இந்த விஷயம் பல பேருக்கு நடந்திருக்கு. சப்போஸ் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்களே டார்க் வெப் யூஸ் பண்ணிட்டு இருக்கும் போது ஏதாச்சும் இந்த மாதிரி லிங்க்ஸ் வந்துச்சுன்னா பி கேர்ஃபுல். அண்ட் இந்த டீப் வெப் அண்ட் டார்க் வெப் ரிலேட்டடான மூவிஸ் அண்ட் சீரீஸும் எடுக்கப்பட்டிருக்கு. டைம் இருந்தால் கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க. அண்ட் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பொறுமையாக உட்காந்து பார்த்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோவில் உங்களுக்கு தெரிஞ்சு நான் மிஸ் பண்ண விஷயம் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், எல்லாருக்கும் தெரியட்டும். அண்ட் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபீட்பேக் அண்ட் தாட்ஸையும் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வேலை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு அப்படியே நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. முக்கியமாக பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் நான் உங்களை நெக்ஸ்ட் ஒரு அவசியமான வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டேக் கேர், டாட்டா.